வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா ரஜினியோடு நடிச்சிருக்கவே மாட்டேன். குஷ்பு பார்த்தீங்கன்னா வருத்தமாக வீடியோ ஒன்றை வெளியிட்ருக்காங்க. வாங்க, என்ன தகவல், என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்மலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க, என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடிகை குஷ்பு பல ஆண்டுகள் முன்னணி கதாநாயகியாக தற்போது கேரக்டர் ரோலில் நடித்து வராரு. தயாரிப்பாளராக தன்னுடைய கணவர் சுந்தர்சியுடன் இணைந்து அடுத்தடுத்த படங்களை தயாரித்து வரும் குஷ்பு அரசியலிலும் கவனம் செலுத்தி வருகிறார். ரஜினிகாந்தின் அண்ணாத்த படம் குறித்து சில மாதங்களுக்கு முன்பு பேசிய குஷ்பு அந்த படத்தில் தான் நடித்திருக்க கூடாது என்று தெரிவித்திருந்தார். படத்தினுடைய கதையை இயக்குநரிடம் தங்களிடம் வேற மாதிரியாக சொல்லியதாகவும், படத்தில் ரஜினிக்கு ஹீரோயின் முதல் இல்லை என்றும் குஷ்பு அவர்கள் தெரிவித்ததாகவும், நடிகை குஷ்பு அடுத்தடுத்த படங்களில் பல ஆண்டுகளாக நடித்து வந்தாங்க. கதாநாயகியாக ரஜினி, கமல், சத்யராஜ், விஜயகாந்த், சரத்குமார் என அடுத்தடுத்த முன்னணி நடிகர்களில் நடித்து பல வெற்றி படங்களில் கொடுத்திருக்காங்க நடிகை குஷ்பு. படங்களில் நடிப்பது மட்டுமல்லாமல் தயாரிப்பாளர் அவர்கள் சில படங்களில் தயாரித்திருக்காங்க. அரசியல்லையும் கவனம் செலுத்தி வர குஷ்பு கடந்த சில வாரங்களுக்கு முன்பு நடந்த நெப்போலியன் மகன் தனுஷ் திருமணத்திற்காக ஜப்பான் சென்றிருந்தாங்க. அங்கு இருவருமே மீனாவும் நெப்போலியுடன் சேர்ந்து செய்த அலப்பறைகள் ரசிகர்கள் கவனத்தை ஈர்த்தது. நெப்போலியனுடன் இணைந்து டூயட் பாடியிருந்தாங்க. திருமணம் கொண்டாட்டத்துடன் இவர்கள் கொண்டாட்டங்கள் மிகச் சிறப்பாக அமைந்தது. தொடர்ந்து நெப்போலியன் ஏற்பாடு செய்திருந்த டூரிலும் மீனா, ராதிகா, சரத்குமார் உள்ளிட்டோர் குஷ்பு இணைந்து சாலையில் நடனமாடியதை பார்க்க முடிந்தது. நடிகை குஷ்பு அண்ணாத்த படம் குறித்து பேசிய வீடியோ தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. அண்ணாத்த படத்தில் தான் நடித்தது இருக்கவே கூடாது என்று குஷ்பு தன்னுடைய பேட்டியில் தெரிவித்திருந்தாங்க. முதல்ல இந்த படத்தின் கதை தங்களுக்கு இயக்குனர் கூறிய போது தானும் மீனா மட்டும்தான் படத்தில் லீட் கேரக்டரில் இருந்ததாகவும், ரஜினிக்கு ஜோடி கிடையாது என்பதுதான் கதை சொல்லப்பட்டது. ஆனால் நானும் மீனாவும் படத்தின் ஷூட்டிங்கில் இணைந்து நடித்த பின்புதான் ரஜினிக்கு நயன்தாரா ஹீரோயினியும் வந்தாங்க. குஷ்பு கூறியிருந்தாங்க, தானும் மீனாவும் மட்டுமின்றி ரஜினி அலப்பறை செய்வதாக தொடர்ந்து அவர் தன்னுடைய தங்கையை தேடிக்கொண்டு மும்பை செல்லும்போது தங்களுக்கு செல்வதாக தான் கதை இருந்ததாகவும் குஷ்பு மேலும் கூறியிருக்காங்க. ஆனால் கதைக்களம் மாறிலாம் தங்களுக்கிடையேயான வரை மட்டுமே படத்தில் வந்ததாகவும், இந்த கேரக்டர்கள் எதற்காக என்பது போல கேள்விகள் எழுந்ததாகவும் குஷ்பு வருத்தம் தெரிவித்திருக்காங்க. ரஜினிகாந்த், கீர்த்தி சுரேஷ், குஷ்பு, மீனா, நயன்தாரா என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்களை வைத்து அண்ணாத்த படம் இயக்கியிருந்தாங்க. இயக்குனர் சிவா இந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் ரிலீஸ் ஆன நிலையில் படம் கலமையான விமர்சனங்களையும் பெற்றது. இந்த நிலையில் குஷ்புவும் இந்த படம் குறித்து இவ்வாறு பேசியிருக்காங்க. குஷ்பு பேசிய வீடியோ இணையதளத்தில் வைரலாகிடு வருது. இவங்க சில நாட்களுக்கு முன்பு பேசியது. இப்போது கங்குவா திரைப்பட தோல்வியின் காரணமாக குஷ்பு அவங்களும் கங்குவா படத்தை விமர்சித்திருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் அதிர்வலை ஏற்பட்டிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நிக்கில் உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.